வெல்கம் டு செல்வி சமையல். இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஆரோக்கியமான சட்னிங்க, பீட்ரூட் கேரட் சட்னிங்க. குழந்தைங்கள்லாம் பீட்ரூட் கேரட் பொரியல் வறுவல் பண்ணி கொடுத்தாலும் ஒரு சில நேரம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னி ரெசிபியாக செஞ்சு இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ நம்ம பீட்ரூட் கேரட் சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் சூடான பிறகு 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு 30 செகண்ட் மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. உளுத்தம்பருப்பு வறுபட்ட பிறகு அது கூட 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபடணும். அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு வறுத்துக்குங்க. இப்போ உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வறுபடுறச்சு 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்த மாதிரி ஜீரகம் ஆட் பண்ணி சட்னி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஜீரகம் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. அதனால் இப்போ 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு வதங்கின பிறகு காரத்திற்காக பச்சை மிளகா 1 3 மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் காய்ந்த மிளகாய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 உடச்சி போட்டுருங்க. மிளகாய் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நான் இன்றைக்கி 6-7 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிங்க. பொடியாக கட் பண்ணி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு தக்காளி, சின்ன சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ பாருங்கள் தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க 1 கப் கேரட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. துருவி வச்சுருக்கிற 1 கப் பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. சமமான அளவில் எடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு கேரட் பீட்ரூட் டேஸ்ட்டு ரெண்டு இருக்கும். ஈக்குவலாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும். கூட கரைச்சி எடுத்தனா எது நம்ம அதிகமாக போடுறோமோ அது ஒரு டேஸ்ட்டு தெரியுங்க. இப்போ இதை நல்லா 4 நிமிஷம் மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம கொட்டின அளவும் இப்போ வதங்கின பிறகு அதோடய அளவும் நல்லா குறைஞ்சி வந்துருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 2 கொத்து கொத்தமல்லி இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி கிள்ளி சேர்த்திங்கன்னா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். சட்னி கூட சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்கும். 1 நிமிஷம் வதங்கினா போதுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கின பிறகு 5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிங்க. முந்திரி பருப்பு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்றப்ப அதை வந்து உணர முடியும். அதனால் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லை வேண்டானீங்கன்னா நீங்கள் இந்த முந்திரி பருப்பு போடுறதை ஸ்கிப் பண்ணிவிட்டு செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா கரெக்டான அளவுக்கு 1 1/4 பதம் நல்லா வதங்கி வந்துருச்சிங்க. நமக்கு ஃபுல்லாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. 1 1/4 பதம் வதங்கினா போதும். இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்ச பிறகு மிக்சி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்சி சார் எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்ச பீட்ரூட் கேரட் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டோங்க. இப்போ இதுக்கு 200 ml glass 2 glass தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக வேணும்னா தண்ணியாக அரைச்சிக்கலாம், திக்காக வேணும்னா திக்காக அரைச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் அரைக்க போகிறேன். ஒரு சில நேரம் நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ரோலிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்தளவுக்கு திக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சட்னியை வந்து தாளிச்சிடலாங்க. நான் இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துருக்கேங்க. வாங்க இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடான பிறகு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், பெருஞ்சீரகம் கலந்த கலவை 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிங்க. 2 காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம சட்னியில் ஆட் பண்ணிக்கலாங்க. பீட்ரூட் கேரட் சட்னியில் இந்த தாளிப்பை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணால் நமக்கு சூப்பரான சுவையான பீட்ரூட் கேரட் சட்னி ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் ஈஸியான முறையில் டிஃபனுக்கு டிஃப்ரெண்ட்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.